அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கொத்துப்புளிச்சார் கொத்துப்புளிச்சார் தான் நான் செய்து காணிக்க போகிறேன். கொத்துப்புளிச்சாருங்கும் போதே மனசுக்குள்ளே ஒரு குதூகலமாக இருக்கும், எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி தான் இது. செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன், அதில் வந்து ஈக்குவலாக நான் எடுத்துக்க போகிறேன் கடலப்பருப்பும் துவரம்பருப்பும். கடலப்பருப்பு நான் எந்த அளவுக்கு எடுத்தனோ அதே அளவுக்கு துவரம்பருப்பும் எடுத்து அதில் தண்ணி விட்டு மூணு தடவை கழுவிக்க போகிறேன். கழுவி எடுத்துட்டு இதை வந்து ஹாஃப் அன் ஹவர் போல் ஊற வச்சிட போகிறேன். ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும். ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் ஒரு குக்கரில் ஒரு லிட்ரு தண்ணி விட்டு 10 சின்ன வெங்காயம் 1 முழு பூண்டு ஒழித்து போட்டிருக்கிறேன். பருப்பையும் கழுவி போட்டாச்சு. அடுத்து 2 தக்காளி, அதையும் கட் பண்ணி போட்டுட்டு. பருப்பு ஹாஃப் அன் ஹவர் ஊறினதுனால சீக்கிரமாக வெந்துடும். ஒரே விசிலில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், பருப்பு வெந்துடும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றி லெட்டு போட்டு விசில் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிட போகிறேன். பருப்பு ஊற வச்சு போட்டிருக்கிறதுனால ஒரு விசிலில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி தண்ணியில் ஊறப்பட்டுங்க. ஒரே விசிலில் எல்லாம் பொங்கிடுச்சு, பரவாயில்ல. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து முருங்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், அதையுமே கழுவி எடுத்துக்கலாம். முருங்காவோடு சேர்ந்து மாங்காவையும் கழுவி எடுத்துக்கலாம். மாங்காவை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதையுமே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மாங்காய் முருங்காய் இது ரெண்டையுமே சேர்த்து கொஞ்சமாக கல் உப்பு போட்டு 1 கிளாஸ் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அடுத்து கத்திரிக்காய், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இது ரெண்டையுமே கட் பண்ணி தண்ணியில் போட்டுடலாம். நம்ம ஊர் கீரனூர் கத்திரிக்காய் மாதிரி தான் இருக்கும். இங்கே தெலுங்கானாலையும் கத்திரிக்காயில் விதை ரொம்ப குறைவாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் போட்டால் குழம்பு எதுவாக இருந்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காயும் கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்க போகிறேன். ரெண்டையுமே கழுவி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு கட் பண்ணி அதையும் தண்ணியில் போட்டாச்சு. அடுத்து இந்த கொத்துப்புளிச்சாருக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். காய் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பருப்பு நல்லா வெந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருக்குறோம், அது வந்து பருப்பு நல்லா ஆறிட்டுருக்கு. இப்போ புளி தண்ணி கரைச்சி வச்சாச்சு. மாங்காய் முருங்காவும் நல்லா வேக வச்சு அதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ லெட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு பருப்பை, பருப்பு நல்லா வெந்திருக்கு ஊற வச்சதுனால ஒரே விசிலில் நல்லா வெந்துக்குச்சு. அடுத்து நம்ம காய் கழுவி போட்டுடலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு புளி கரைச்சி வச்சது மறுபடியும் ஃபில்டர் பண்ணுறேன். 2 தடவை ஃபில்டர் பண்ணோம்னா நம்மளுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் மல்லிப்பொடி 1 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன், கல் உப்பு 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லெட்டு போட்டு விசில் போட்டுடலாம். 2 விசில் வர விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தாளிப்புக்கு தக்காளி 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலையும் கழுவி எடுத்து வச்சுட்டேன். 2 விசில் வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆவி அடங்கினதுக்கப்புறம் குக்கர் லிட்டு ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொத்துப்புளிச்சாருக்குன்னு ஒரு மசால் பொடி உண்டு, அது அம்மா வந்து வறுத்து பவுடர் பண்ணி எப்போவுமே வச்சுருப்பாங்க. இப்போ எங்கிட்ட இல்லாதனால நான் அது போடல. அதுக்கு பதிலாக நான் மல்லிப்பொடியும் மிளகாய் பொடியும் போட்டுக்கிட்டேன். அம்மா பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்க, கொத்துப்புளிச்சார் பொடி இல்லாமல் கொத்துப்புளிச்சார் வச்சியா அப்படின்றாங்க. இப்போ தாலி போட்டு கல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் கடுகு வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி ஒன்று போட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சம் கல்லுப்பும் போட்டு நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் இந்த கொத்துப்புளிச்சாரில் தாளிப்பை போட்டுடலாம். அவ்வளோதான், கொத்துப்புளிச்சார் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒன்று இருக்குது, கட்டி பெருங்காயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சின்ன பீஸ் ஒன்று போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். சாப்பாட்டோட சப்பாத்தியோட தோசை இட்லியோட வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.